வங்கக்கடலில் உருவாகி இருக்கின்ற மாண்டோஸ் புயல் தீவிர புயலாக உருப்பெற்று தமிழகம் நோக்கி நகர்ந்து வருவதை இந்த செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன. ஆழ்கடல் பகுதியில் 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று சுழன்று வருகிறது. இதன் மையப்பகுதியானது தமிழக பகுதியை நோக்கி 12 முதல் 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக கணிக்கப்பட்டுள்ளது. மாண்டோஸ் புயல் காற்றின் சுழற்சி ஆழ்கடலில் வேகமாக இருப்பதால் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய காற்றை அந்த புயல் ஈர்க்கின்றது. எனவே கடலோர பகுதிகளில் சுமார் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மாண்டோஸ் புயல் தமிழக கரையை நெருங்க நெருங்க மழையின் அளவு அதிகரித்து காற்றின் வேகம் அதிகரிக்கும். டிசம்பர் 8 மாலை மற்றும் இரவு நேரத்தில் தஞ்சாவூர், திருச்சி, வேதாரண்யம், மயிலாடுதுறை, கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, சென்னை ஆகிய கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கக்கூடும். இதனால் மரங்கள் சாய்ந்து மின்சார இணைப்பும் துண்டிக்க வாய்ப்புள்ளது. பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இந்த மாண்டோஸ் புயலை எதிர்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வடக்கு கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கவும். ஒன்றுடன் ஒன்று காற்றின் வேகத்தில் இடித்து சேதப்படுத்தாத வகையில் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக கட்டி வைக்கவும். மாண்டோஸ் புயல் புதுச்சேரிக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என தற்போதைய செயற்கைக்கோள் காட்சிகளால் கணிக்க முடிகின்றது. புயல் கரையை கடக்கும் சமயத்தில் கடலூரின் வடக்கு பகுதி, பாண்டிச்சேரி, விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் காற்றுடன் கனமழை பொழியும். இந்த மாண்டோஸ் புயலின் தற்போதைய நிலவரப்படி, அதாவது டிசம்பர் 8 நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில், புயலின் தாக்கத்தால் நாகப்பட்டினம் தொடங்கி தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் மழை தொடங்கும். இந்த மழைக்கான சாரல் தருமபுரி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல், கோவை, மதுரை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் லேசான சாரல் மழையை எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை தொடங்கி புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி வரை அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் மழை பொழிவு இருக்கும். ஆழ்கடல் பகுதியில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் சுழலும் இந்த மாண்டோஸ் புயல் கரையை நெருங்கும் போது இதன் வேகம் குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் வடகடலோர மாவட்டங்களில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும். இது கடந்த காலங்களில் நாம் சந்தித்த கஜா புயல், தானே புயல், வரதா புயல் போன்று கடுமையாக இருக்க வாய்ப்பு குறைவு. எனினும் தொடர்ச்சியாக 2-3 நாட்கள் தொடர் மழையை இந்த புயல் கொடுக்கும். இயற்கையை யாரும் மிக துல்லியமாக கணிக்க முடியாது. இந்த மாண்டோஸ் புயல் தற்போது காற்றின் சுழலும் வேகம் மற்றும் காற்றின் திசையை கணக்கிட்டு பார்த்தால் புதுச்சேரிக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடக்க வாய்ப்பு அதிகம். காற்றின் திசை மற்றும் வேக மாறுபாட்டால் இது ஆந்திர மாநிலம் திருப்பதி, நெல்லூர் பகுதியை நோக்கி நகரும் வாய்ப்புள்ளது. இந்த வானிலை அமைப்பு படிப்படியாக வலுவிழந்து அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 10 மாண்டோஸ் புயல் கரையை கடக்கும் சமயத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோவை, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளிலும் மழை பொழிவு இருக்கும். இயற்கையின் சீற்றம் வேகம் எப்படி இருக்கும் என்பது யாராலும் துண்ணியமாக கணிக்க முடியாது. நில வெப்பத்தின் மாறுபாட்டினாலும் காற்றின் வேக மாறுபாட்டினாலும் புயல் கரையை கடக்கும் சமயத்தில் அதன் வேகம் மற்றும் தாக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இதனை எதிர்கொள்ள மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தமிழக அரசு செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேவையான உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பதுடன் செல்போன்களுக்கு சார்ஜ் செய்து வைப்பது நல்லது. ஏனென்றால் காற்றின் வேகத்தால் பல இடங்களில் மின்சாரம் தடைபடக்கூடும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் புயல் எச்சரிக்கை நடவடிக்கையாக அவசர அழைப்பு எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே உதவி மையங்களும் செயல்படுகின்றன. இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.